அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன், லாஞ்சிக்கு காலையிலே கிளம்பியாச்சுங்க. காலையில் கிளம்பும்போது எப்பயுமே டீ போட்டு தான் குடிப்போம். இன்றைக்கி புதுசாக என்ன பண்ண போகிறான்டா, எங்களுக்கு எனர்ஜி ஏற்றுற மாதிரி பாசி பயிரை அவிக்க போகிறோம். இது வந்து எங்களுக்கு புதுசு தான் சொல்லணுண்டா. ஏன்டா எப்போ பார்த்தாலுமே நாங்கள் வந்து டீ காஃபி இப்படி அந்த அமுல் பாக்கெட்டிலேருந்து போட்டுட்ருப்போம். இப்போ அப்படி கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு மாற்றாக ஒன்று கொண்டு வந்தாச்சு. இந்த பாசி பயிர் காலையிலேயே நம்மளுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேலை பார்க்குறதுக்கும் இதுக்கு ஏற்றது தாங்க. நம்ம ஏன்டா லாஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே கடினமாக இருக்கும். அந்த வேலைக்கு இது காலையிலேயே தின்றுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு மற்ற இதுகளை வந்து மற்ற வேலைகளை வந்து சமாளிக்கலாம். அதுக்காக தான் இப்போ வந்து அண்ணன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாசி பயிரை வந்து நல்லா அவியல் அவிக்கணும் சொல்லுண்டா. நல்லா தண்ணியை ஊற்றி அது வந்து நாங்கள் எந்த அளவு தண்ணி ஊற்றுறோமோ மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருந்தோம். அந்தளவு வந்து அவியல் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதை வந்து நல்லா அலசிட்டாங்க. அலசி அதுக்கப்புறம் அந்த உள்ள அசட்டு எல்லாமே போனதுக்கப்புறம் இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணி வச்சுருந்தாங்க, அடுப்புலேயே ஏற்றினாங்க. நல்லா ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது பார்த்தீங்களா, சூடான தண்ணியில் தான் இது போட்டுட்ருக்காங்க. இந்த பாசி பயிர் பயிர் வகைகள்லாம் சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வேலை பார்க்குறதுக்கு அடிக்கிற அடிக்கும் பிச்சு எரிஞ்சிருவாங்க. எனக்கு காலையிலேருந்து இப்போ லாஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலே வேலை ஆரம்பிக்கிறது, நைட்டு நம்ம கரைக்கு வருவோம்ல, கரைக்கு வர்ற வரைக்கும் வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்தளவு வந்து வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம பாசி பயிர் போட்டு வெறுமனே உப்பு மட்டும் தான் போடுறோம். இதுக்கு வந்து உரப்புக்கு வந்து வேறு எதுவுமே நாங்கள் வந்து சேக்கில் தாளிக்கிறதும் கிடையாது. வெறுமனே நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் நடக்கும். இதை வந்து வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சீனியை போட்டு தான் சாப்பிட்றோம். இப்போ விடிய காலையில் இருக்கிறதுனால அப்படியே அந்த மேகம் மட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். அடுத்தடுத்து தண்ணி வந்து சரசரசரன்னு வத்த ஆரம்பிச்சுக்கிட்டே வத்திக்கிட்டே இருந்துச்சு. அடுத்தடுத்து தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவையான பாசி பயிர் வந்து ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அப்படி மேலே சீனியை போட்டு ரெண்டு குழுக்கு குழுக்கு அப்படி பெனஞ்சு எடுத்து அப்படி தின்ற வேண்டியதாங்க. கடல் மேலே நம்ம கஞ்சினாலும் சரி எதுனாலும் எது சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கோப்பையே, இது பெரிய கோப்பை, இந்த கோப்பையிலேயே நாங்கள் எவ்வளோத்துக்குள்ளே அந்த பாசி பயிர் போடுறோம்னு பாருங்கள். வீட்டிலேருந்து பாசி பயிர் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டம்ளர் அவ்வளோதான் எடுத்து சாப்பிடுவோம், ஒரு கப் அளவு தான் எடுத்து சாப்பிடுவோம். கடல் மேலே பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எவ்வளோத்துக்குள்ள நம்ம போட்டிருக்கோம். சீனியும் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சீனியும் அதிகமாகவே அள்ளியே தான் போடுவோம். நல்லா சீனியை போட்டு நல்லா குலுக்கி குலுக்கி விட்டோடனே அந்த சீனி கரைஞ்சி ஓடும்போதே அதோடய டேஸ்ட்டு அது ரெண்டையும் பிணைஞ்சு சாப்பிடும்போது வந்து செம்மையாக இருக்கும். மொதல் மொதல் எந்த ஒரு பொருள் ரெடி பண்ணாலும் அந்த மொதல் மொதல் எடுத்து வந்து நம்ம டிரைவர் அண்ணனுக்கு தான் கொடுத்துருவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க. அடுத்தடுத்து தான் நாங்கள் மற்ற எல்லாருமே நம்ம சாப்பிடணுங்க. இது வந்து நம்ம கேப்டன் டிரைவர் அண்ணனோட கேப்டன் அண்ணன் தான். இவங்க வந்து ரெகுலராக போட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற ரன்னிங் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரெகுலராக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்டா எங்கிட்ட கவனங்கள் எதுவும் சிதறாமல் பின்னாடி பின்னாடி நம்ம கார் ஓட்டினா எப்படி முன்னாடி சைடு கீட்லாம் பார்த்துட்டு பின்னாடிலாம் பார்த்துட்டு வருவோமே அதே மாதிரி அண்ணனும் எல்லாமே கவனிச்சுட்டு வருவாங்க. நம்ம போட்டில் போகிற எல்லாருமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம போட்டு அந்த பாசி பயிரை போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். அந்தளவு இருக்குங்க. இது இது சில பேர்த்துக்கு வந்து தாளிச்சா தான் பிடிக்கும். நாளைக்கு அவங்களுக்கு வந்து வத்தல் கடுகு போட்டு கருவாள் போட்டு தாளித்து ஒரு பரட்டு பரட்டினா தான் சில பேருக்கு பிடிக்கும். எங்கன்னு என்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி சீனி போட்டு நல்லா பிணைஞ்சு தின்னா தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எனக்கு வந்துருக்கு பாருங்கள் சீனி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்ட்டு. இது காலையிலேயே சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் கடல் மேலே அப்படி போட்டு ஆடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வலை மடி எதுவுமே வைக்கலை, வெறுமனா ரன்னிங்கில் தான் ஓடிட்டுருக்கோம். இனிமேல் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் தான் வலையை தண்ணிகில் போட்டு அதுக்கப்புறம் 70 கிலோ ஓடுங்க, இழுவையில் வந்து போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். செம சூப்பராக நம்மளுக்கு வந்து இது பண்ணாங்கள்ல, ரெடி பண்ணி வச்சாங்கள்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்தடுத்து வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேயே அடி சூரியன் கிளம்பி ஓடி வந்துட்டுருக்கு பாருங்க, இன்னும் தூரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஓட்டு போய்கிட்டே தான் இருக்கும். இந்த போட்டில் வந்து மடி வச்சு இழுத்து வந்துட்டுருக்காங்க.
நம்ம இப்போ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மடி வைக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மடி வச்சாச்சு. மடி வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுருவோம் அடுத்த சாப்பாடை. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரே ஆள் தான் வீடியோ எடுக்கிறதுனால கையில் வச்சுட்டு செல்ஃபி வச்சு வீடியோ எடுத்துட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா பெனஞ்சு அடி இந்த பருப்பு கிடையாங்களா அதை வச்சுலாம் நல்லா பெனஞ்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் இப்போ நல்லா பெனஞ்சு உருண்டு பிடிச்சி கொழக்கட்ட மாதிரிலாம் உருண்டு பிடிச்சிருவேன். கொழக்கட்ட மாதிரி உருண்டு பிடிச்சி தான் திம்பேன். உங்களுக்கு இந்த பாசி பயிர் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எதுக்கு கேட்குறேன்னா, நான் கடல் மேலே சாப்பிடும்போது எந்த இதுனாலும் நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன், எதுனாலும் டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவு இருக்கும் கடல் மேலே பொறுத்தளவு, செம சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு போட்டு வந்து ரன்னிங்கில் போய்கிட்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா மடியை வச்சு இழுத்துட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து வலை மேலே உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருக்கேன். எல்லோரும் வீலஸ்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, நான் வலை மேலே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். எனக்கு காலையிலேயே கொஞ்சம் பசி எடுத்துரும். எப்போ பார்த்தாலும் நான் விடிய காலையிலே நான் வந்து சாப்பிட்ருவேன். அதை சாப்பிட்றனால தான் எனக்கு வந்து பசி இருக்கும். நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கி பாருங்கள். நம்மளுக்கு அந்த கை குழக்கட்டை வச்சு ரெடி பண்ணும்ல, அதே மாதிரியே கை குழக்கட்டையை ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ மடி வச்சு இழுத்துட்டு இருக்கோம்னா இழுத்துட்டு இதில் இருந்து மீன் வரும். இந்த மீன் எடுத்தால் நாங்கள் வந்து அடுத்து வந்து குழம்பே வைப்போம். அது வரைக்கும் எங்களுக்கு வந்து குழம்பு எதுவுமே கிடையாது. எப்போ கடல் மேலே ஏறிட்டாலே எங்களுக்கு வந்து மீன் குழம்பு கம்பல்சரி காலையில் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. எந்த மீன் வருதோ அந்த மீனை வந்து உயிரோடு வெட்டி அதை வந்து அப்படியே குழம்புல போட்டு டேஸ்ட்டுனா அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா மீன் அந்த அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து நம்ம சாப்பிட்டாதாங்க மீனோட குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, மீனோட எண்ணிக்கையும் அதிகமாக போடுவாங்க குழம்புல. கடல் மேலே வந்து குழம்பு வந்து திடீர் திடீர்னு வைக்கிறது தான், அதனால் அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே போட்டு மேலே வலை மேலே உட்காந்துக்கிட்டு கடலை ரசிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ரசிப்போம், ஒரு பக்கம் இன்னொரு வழிகளும் இருக்கும். ஏன்னா வேலைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி தாங்க எல்லோரும் மீனவர்களுமே எல்லோருமே இப்படி தான் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேனோ அதே தான். மறுபடியும் நான் மட்டும் தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல எல்லோரும். அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா மீனவர்களும் இப்படி தான் இருப்பாங்க. எல்லோருமே அவங்கவுங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அந்தந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.